ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய்க்குட்டிகளுக்கு எப்படி நம்ம மருந்து கொடுக்க பழக்கிறதுன்னு. டானிக்காக இருந்தாலும் மாத்திரையாக இருந்தாலும் அது கொடுத்தா சாப்பிடணும். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டாக் வந்து சாப்பிடும். எப்படி நான் பழக்கியிருக்கேன்னா, அது முதல்ல மாத்திரை கொடுக்கும்போது துப்புச்சுன்னா அடி கொடுப்பேன். அடித்தா பயந்து அதுக்கப்புறம் அதை வாங்கி சாப்பிட்றோம். ஒரு இது உடனே பழக்காது, 1 வீக்காவது ஆகும். அதே மாதிரி ஒன்ஸ் அதை சாப்பிட்ட உடனே நான் அதுக்கு ட்ரீட் ஏதாவது கொடுப்பேன், ஒரு பிஸ்கட்டோ இல்லை அதுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபுட்டு கொடுப்பேன். அப்படி தான் பழக்கியிருக்கேன். ஸோ அதனால் இப்போலாம் எனக்கு மருந்து கொடுக்கறது எந்த கவலையும் இல்லை. கொடுத்தோடனே வாங்கி சாப்பிட்றோம். ஒன்று அடிக்கி பயப்படும், இல்லைனா ட்ரீட்டுக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்றோம். இப்போ டானிக் கொடுக்கறது மட்டும் எப்படின்னா, வாயை திறந்து தான் நம்ம கொடுக்கணும். ரெண்டு கையை பின்னாடி வச்சு இப்போ நான் டானிக் கொடுப்பேன் பாருங்கள். இதே மாதிரி தான் கொடுத்து நம்ம பழக்கணும். எப்போவும் டானிக் வந்து டானிக் எது நாக்கில் நக்கி நக்கி லிக் பண்ணி குடிச்சதுன்னா பாதி டானிக் வேஸ்ட் ஆகும். இது நம்ம என்ன பண்ணணும்னா, டானிக்கை வந்து நம்ம ஊற்றிட்டு அதோடய வாய்க்கு அடியில் கையை வச்சு அந்த வாயை விரிச்சிட்டு நம்ம ஊற்றிடணும். இந்த ஃபனலில் ஊற்றுற மாதிரி நம்ம அப்படியே வாயில் ஊற்றிட்டோன்னா அது விழுங்கிரும். இப்போ பாருங்கள் என்னோடய டாக் எப்படி அது குடிக்குதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் உடனே பழகாது, அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது நீங்கள் வந்து டெய்லி இதாக கொடுத்து கொடுத்து பழக்கணும். பாருங்கள், நான் அடியில் கையை வச்சு இப்போ டானிக் கொடுக்க போகிறேன். அந்த வாயை அப்படியே அழுத்தி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம டானிக்கை ஊற்றிடணும். லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஊற்றிடணும். அது எல்லாத்தையும் குடிச்சிடணும் உடனே. ஏன்னா அதெல்லாம் துப்பவே முடியாது, நம்ம அப்படி தூக்கி வாயை பிடிக்கிறனால உள்ளே போயிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்கள் டாக் கொடுத்து பழக்குங்க. தேங்க்யூ.